നമസ്കാരം. ഇന്നത്തെ ഒരു ചെറിയൊരു വീഡിയോ എന്ന് പറഞ്ഞാലേ, നമ്മൾ ആ ഏതൊക്കെ വണ്ടികളാണ് സൂപ്പർ എന്നിപ്പോ ഒരാൾ പറയട്ടോ. അതിപ്പോ നമ്മുടെ ആഗ്നി ട്രാവൽസിലെ ഒരു അണ്ണൻ ഡ്രൈവറാണ് കേട്ടോ, അദ്ദേഹമാണ് ഞാനിന്ന് ഇന്റർവ്യൂ ചെയ്യാൻ പോണത്. ആള് കറക്റ്റുള്ള കാര്യം പറയും. അണ്ണ നമസ്കാരം. ഉങ്ക നെയ്മ് അണ്ണ? എ ആർ മണി. ഉങ്ക ഡ്രൈവർ തന്നെ? എന്നെ റൂട്ടിൽ എന്നെ സർവീസ് ഓടിയത്? എല്ലാ റൂട്ടിലും ഓടി. ഓക്കെ. ഹൈദരാബാദ്, ബാംഗ്ലൂര്, കാലിക്കറ്റ്. ഇപ്പോ ഇപ്പൊ ഓടുന്നത്? ഇപ്പൊ ലാസ്റ്റാ ഓടുന്നത് ഇന്ന കമ്പനിക്ക് വന്നിരുന്നു. ഓക്കെ. അഗ്നി. ഓക്കെ. അപ്പോ ഉങ്ങൾക്ക് കുറച്ച് ഒരു ക്വസ്റ്റ്യൻസ് ചോദിക്കാം. ഓക്കെ. ഉങ്ക ഓട്ടിയ വണ്ടിയില് ഉങ്ക ഓൾവോ ഓട്ടിയിരുക്ക്? ഓൾവോ ഓട്ടിയിരുത്. ഓക്കെ. ഓൾവോ 18 വർഷം സർവീസ്. 18 വർഷം. 2006 ട്രെയിനിങ് മുടിച്ചത്. ഓക്കെ. അപ്പോ ഓൾവോ ആണോ ഉങ്ങൾക്ക്? മാർക്ക് 2 2006. 2011 മൾട്ടി. അത് മുടിച്ച് 2018 സ്കേനിയ. ചെന്നൈ, ബാംഗ്ലൂർ, ഭാരതി ട്രാവൽസ്. ഓക്കെ ഓക്കെ. അപ്പൊ നിറയ ഉങ്ങൾക്ക് മറ്റേ എക്സ്പീരിയൻസ് ഇരിക്കു. എക്സ്പീരിയൻസ് ഞാൻ 40 വർഷം ആച്ചു ഇന്ന് ഫീൽഡ് വന്നു. ഉങ്ങൾക്ക് ഡ്രൈവറായി ഒരു SRM 10 വർഷത്തിക്ക് മേളം ഓടിയിരിക്കേ. അപ്പുറം ഭാരതിയിൽ ഒരു 7 വർഷം, മറ്റപടി എല്ലാം ചേർന്ന് ഒരു 32 വർഷം സർവീസ്. ഇങ്ങ ഇപ്പോ സാലറി ഒക്കെ നല്ല രീതിയിൽ, പല വണ്ടി സർവീസിലും പല രീതിയിൽ സാലറിയാണ് അല്ലേ? സാലറി എല്ലാം കൊടുത്താ ഇപ്പൊ തിരട്ട് വരുമാനങ്ങൾ എന്ത കമ്പനിലും കിടയാതെ, വലിയ സീറ്റ് കിടയാതെ. ആ പടി ശമ്പളം നല്ലാ കൊടുത്താ എന്ത ഡ്രൈവറും നല്ല വണ്ടി നല്ല പാത്തിട്ട് സേഫ്റ്റി, വണ്ടിക്ക് സേഫ്റ്റി, ഓണർ സേഫ്റ്റി എല്ലാമേ. ഓക്കെ. ഉങ്ങൾക്ക് ഒരു ചോദിക്കാം, വോൾവോ ലൈസൻസ് ഇരിക്കും ഉങ്ങൾക്ക്? വോൾവോ ലൈസൻസ്. വോൾവോ സ്കാനിയ, വോൾവോ, അതില് ഏതാണ് ഉങ്ങൾക്ക് പിടിച്ച വണ്ടി? மலைக்கு நல்லா ஸ்கிட் ஆகாம இருக்கும். நம்பர் ஒன்னு ஸ்கேனியா, பிரேக் அடிச்சா ஸ்கிட் ஆகாது, வண்டி நல்லா கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கும், சஸ்பென்சரும் நல்லா இருக்கும் ஸ்கேனியா. வால்வோ வந்து ஓனர்களுக்கு ரீவேல்யூ, 10 வருஷம் ஓட்டினாலும் அந்த வண்டி வித்துடலாம். ஸ்கேனியா வந்து கொஞ்சம் கஷ்டம், விற்க முடியாது. ஒண்ணுமே அடிக்கணும். அதே மாதிரி மெர்ஜர் ஸ்பென்ஸும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், ரீவேல்யூ கிடையாது. அதுவும் ஓட்டுறவங்க ஓட்டுவாங்க, கொஞ்ச நாள்ல வித்துருவாங்க. வித்தா நல்லது. அது காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அந்த வண்டிக்கு கூடுதல் இல்லையா? ஸ்கேனியா, மெர்சிஸ் பென்ஸ். ஆமா, எல்லாமே இல்ல, எல்லாமே ஈக்குவல் செலவு தான் வரும். ஆமா, அது வால்வோ வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் குறவான. இப்போ வால்வோ வந்து நம்ம இப்போ ஒரு ஃபோன் போட்டு கம்பெனி கேட்டோம்னாக்கா, அந்த கம்பெனியில் வந்து அசின் ஒரு முக்கியமான மெக்கானிக், அவர்கிட்ட கேட்டாச்சுன்னா இந்த வண்டி இந்த ஃபால்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அவங்க ஃபோன்லேயே சொல்லும், நம்ம அதை பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். மற்றபடி ஸ்கேனியா, மெர்சிஸ் பென்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. யார்கிட்டையும் நம்ம கான்டெக்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே. மெயின் பிரச்சனை தான். ഇപ്പോ ഇനിയിപ്പോ നമുക്ക് സാധാ ഇന്ത് മാതിരി ഐഷർ ഉങ്ങൾക്ക് ഐഷർ ഐഷർ അതുപോലെ തന്നെ ഭാരത് ബെൻസ്, ടാറ്റ, ഇന്ത് വണ്ടികൾ, ലൈലൻഡ്, ഇന്ത് വണ്ടികൾ ഉങ്ങൾക്ക് എന്ന വണ്ടി പിടിക്കും? ഇതില് വന്ന് ടാറ്റാവും ഓട്ടർക്ക് നല്ലാർക്കും പിടിക്കും. ആ അതും റീവാല്യൂ കിടയാത്. ഓക്കെ. ഭാരത് ബെൻസ് ഓട്ടർക്ക് നല്ലാർക്കും, പിക്കപ്പ് എല്ലാമേ നല്ലാർക്കും. ആ അതും റീവാല്യൂ കമ്മിതാ. அது வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ள ரொட்டேஷன் பண்ணி வித்துடலாம். அது 6 வருஷத்துக்கு மேல போற வண்டி வந்து சேல்ஸ் கம்மி தான். லைலாண்ட் அப்படி கிடையாது, எப்ப வேணாலும் வாங்கி. ஒரு ஒத்த வண்டி ஓனர், இப்ப நான் டிரைவர், ஒரு வண்டி போகணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு லைலாண்ட் எடுத்தனாக்கா அந்த வண்டியோட வேலை எல்லாம் நமக்கு தெரியும். எங்க வேணாலும் மெக்கானிக் இருப்பாங்க, வருவாங்க, பார்த்து விடுவாங்க, போயிடலாம். ஆனா இப்ப சென்சார் டைப் வந்தோம்னா கொஞ்சம் நிறைய இடத்துல பாக்குறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ லைலாண்ட் மத்தபடி பாரத் பென்ஸ், ஈச்சர்லாம் நமக்கும் நிறைய டிரைவர்களுக்கு தெரியாது, வண்டி ஓட்டுவாங்க. அதுலயே கொஞ்சம் கரை புரண்டவங்களுக்கு ஒரு சில டிரைவருங்க இருப்பாங்க, இல்லாம இருக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போற டிரைவருங்க இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து நான் வந்து 2006 ட்ரைனிங் முடிச்சதுல இருந்து வால்வோ, ஸ்கேனியா, மெர்சிஸ் பென்ஸ் ஓட்டிருக்கேன்.
ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் முடியாத கண்டிஷன், வண்டி வயசு ஏஜ் ஆனவன நமக்கு டியூட்டி கொடுக்க யோசிக்கிறாங்க. உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு? 59. இப்போ சரிக்கு மூணு வண்டி ஓட்டுறீங்களே, ஸ்கானியா, வோல்வோ, மெர்சிடிஸ் பென்ஸ், உங்களுக்கு ஏது வண்டி பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் வோல்வோ, வோல்வோ, செகண்ட் ஸ்கானியா, மூணாவது பென்ஸ். பென்ஸ், ஓகே. மூணும் ஆட்டோமேட்டிக் ആണ്. ஆட்டோமேட்டிக். அது என்ன வோல்வோல பிடிக்கும் காரணம்? வோல்வோ வந்து பிரேக் நம்பர் 1 ஃபர்ஸ்ட். அது நம்ம ரிட்டார்டர் போட்டணும் தேவையில்லை, காலில் ரிட்டார்டர் இருக்கு. அது அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் பண்ணி எந்த வண்டி ஓட்டினாலுமே வால்வோ எல்லாமே டிரைவருங்க சேஃப்டி வந்து 30 அடி டிஸ்டன்ஸ் விட்டு போனால் தான் சேஃப்டி. ஏன்னா நமக்கு பிரேக் அடித்தா நின்றோம், நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நிற்குமான்னு யோசிக்கணும். நம்ம செல்லுன்னு போதுவே பிரேக் அடிச்சிடும், நம்ம வண்டி நின்றோம், நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு பிரேக் நிற்கலாம், என்ன பண்ணுவோம், பின்னாடி கொண்டு கொடுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி கொண்டு கொடுப்போம். நமக்கு சேஃப்டி கிடையாது வால்வோவில், ஃப்ரண்டில் சேஃப்டி கிடையாது. அதுக்கு தான் டிஸ்டன்ஸ் விட்டு ஓட்ட சொல்கிறது. 30 அடி டிஸ்டன்ஸ் விட்டு ஓட்டும் போது நம்ம வண்டி கொஞ்சம் நைஸாக பிரேக் அடிச்சாச்சுன்னா வண்டி பின்னாடி விழுணும், உஷாராயிடுவோம். அடிமோ வண்டி அடிபடாது, சும்மா சல்லுன்னு வண்டி போகுதுங்கிறக்கா வால்வோ ஓட்டி கொண்டக்க மண்டக்க நுழைஞ்சி போய் பிரேக் அடிச்சாங்கன்னா நமக்கு நின்றும், பின்னாடி உள்ளவனு நிற்காது. அவன் கொடுக்கும்போது நம்ம முன்னாடி கொடுத்து நமக்கு கால் மொத காலி. அப்படி ஓட்டுறவங்களுக்கு கால் மொத காலி, அது கன்ஃபார்ம். டிரைவிங்லேயும் இடம் பொருள் பார்த்து ஏறணும், சும்மா நம்ம வண்டி ஏறுன்ட்டு ஏறக்கூடாது. அடுத்த அவனையும் பார்க்கணும், அவனுக்கும் முன்னாடி புள்ள இருக்குது, ஓகே, அதையும் பார்க்கணும், நமக்கு இருக்குது பிரேக் அடிக்க. அதாவது அடுத்த வண்டிக்கு இடஞ்சல் இல்லாமல் சைடு வண்டி போகலாம். நாங்கள் ஆரம்பத்தில் ஓடும் போதெல்லாம் சிங்கிள் ரோடு. இப்போ உள்ள டிரைவர்லாம் அப்போ ஓட்டினாங்கன்னா ஒரு நாளைக்கு 50 வண்டி அடிபடும். இப்போ உள்ள டிரைவிங் வந்து அப்போ ஓட்டினாங்கன்னா ஒரு நாளைக்கு 50 வண்டி அடிபடும், டிராவல்ஸே 10 வண்டி அடிபடும். ஏன்னா இன்றைக்கும் டிராவல்ஸ் லைனில் வந்து உளுந்தூர்பேட்டை லைனில் நான் போகாத காரணம், ஒரே ஒரு காரணம், டிரைவிங் அந்த லைனில் சரி கிடையாது. டிராவல்ஸ் ஓட்டுற டிரைவருங்களையும் ஒரு 30% டிரைவருங்க வந்து சரி கிடையாது. வண்டி ஏறுனா போதுன்ட்டு ஏறுறாங்க, ஏறி மிரர் தட்டுற மாதிரி உள்ள நுழையமோ நம்ம பிரேக் அடிக்க வேண்டி இருக்கும். பிரேக் அடிக்க விடவே கூடாது. எந்த டிரைவராக இருந்தால் கூட அவனும் வண்டி ஓட்டுறான், இந்த டிஸ்டன்ஸ் விட்டு ஏற முடியும்னா ஏறணும், இல்லைன்னா பின்னாடி போகும், கால் எடுத்தால் போதும், போதும் போதும் வண்டி போயிடும். பிரேக்கு வேலை கிடையாது, அடுத்தவங்களுக்கு இடத்துல கிடையாது. ஓகே ஓகே. இப்போ உள்ள டிரைவிங் வந்து எல்லாம் சிறு வயசு, நாங்கள் அந்த நேரத்தில் ஓட்டும் போது வண்டி கம்மி, இப்போ வண்டி ஜாஸ்தி, அவங்க இதுக்கு நாங்கள் பயப்பட வேண்டியது. வண்டி ஓட்டவே யோசிக்கணும். 60 வயசு உள்ள டிரைவர் கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க, இந்த டிரைவர் கேட்டாலும் இப்போ உள்ள டிரைவிங் வந்து ரஃப் டிரைவிங் சொல்லுவாங்க. ரஃப் டிரைவிங் இல்லை, ஓட்டு உனக்கு திறமை தான் ஓட்டு, அடுத்தவனுக்கு இடத்துல கொடுக்கூடாது. அதான் கேரளைன்ஸ் ஓட்டி இருக்கு, கல்லடை ஓட்டி இருக்கா? கேரளைன்ஸ் ஓட்டி இருக்கு, கல்லடா நான் போகல. கல்லடால வந்து நம்ம அண்ணன் அங்கே ஆபீஸில் இருந்தது, அதனால நான் போகல. மெட்ராஸ் ஆபீஸில் செல்வராஜன் தம்பி தான் நான். இப்போ கேரளாவிலும் கர்நாடகையிலும் அதுபோல தமிழ்நாடுக்கு டாக்ஸ், இண்டிவிஜுவல் டாக்ஸ் கட்டி இந்த சர்வீஸ் முன்னாடி கட்டி ஓட்டணும், எந்த ஓனருக்குமே கஷ்டம் தான், கஷ்டம் இல்லை. அப்போ இதில் பேலன்ஸ் ஒன்றும் கிடையாது இல்லை. இது வந்து ஒன் இண்டியா டாக்ஸும் கட்டி, தமிழ்நாடும் கட்டி, கர்நாடகாவும் கட்டி, கேரளாவும் கட்டினா அது எங்கேயோ அமௌண்ட்டு போயிடுது, அது ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு ஒன்று கேரளா பர்மிட்டு இல்லை கர்நாடகா பர்மிட்டுன்னா மூணு டாக்ஸோட முடிஞ்சிடும். ஓகே. அது மொதல் அப்படி தான் இருந்துச்சு, இப்போ இந்த ஒன் இண்டியா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. இப்போ திருப்பி அவங்கவுங்களுக்கு தமிழ்நாட்டில் எனக்கு பணம் கட்டு, கர்நாடகா எனக்கு பணம் கட்டு, அங்கே கட்டுறதெல்லாம் இங்கே கட்டு, கேரளா எனக்கு கட்டு, அங்கே கட்டும்போது எனக்கு கட்டு, அவங்க கேட்குறது தப்பு கிடையாது. இதை வந்து ரூல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே கொண்டாந்தாங்கன்னா இந்த பர்மிட் ஒன் இண்டியாவுக்கு வேலையே இருந்திருக்காது. ஆமாம், ஒன் இண்டியா போட்டோம்னா வண்டியும் பெருத்து போச்சு. பர்மிட்டை போட்டு எடுத்துகிறேன், அவன் என்ன சொல்கிறாங்க, எங்கேயோ உள்ள ஸ்டேட்டுக்கு பர்மிட்டை போட்டு இங்கே வந்து டிக்கெட் ஏற்றி ஓட்டுறதுல அப்போ எனக்கு டேஷ் கட்டு. இது கவர்மெண்ட் கேட்குது, அது நியாயமான கோரிக்கை தான், அது கிடையாது. அது ஆரம்பத்திலே தடங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ வண்டி வந்திருக்காது, எல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ என்ன என்ன அது நிறுத்துமா, ஸ்டே பெறுமா? ஸ்டே வந்து தீர்ப்பு வந்து எப்படி பார்த்தாலும் அவங்க பக்கம் தான் போகும், தீர்ப்பு வந்து மாறாது. அங்கே ஆனங்க இந்த வண்டி எல்லாமே எல்லா ஆளுக்காரும் சேல் பண்ணும் இல்லை, சேல்ஸ் பண்ணிடுவாங்க, பார்ப்பாங்க. இது பின்னாடி அரியர் போட்டு பிரச்சனை ஆச்சுனாக்கா கர்நாடகா
ஒரு மாசம் போயிடும் திருப்பி இங்கேயும் தமிழ்நாடுக்கு ஒரு வண்ட இங்க ஒரு வண்ட இங்கேயும் கட்டினா என்னாச்சு ஒரு வண்டிக்கு இப்ப வர வரும் ஒரு டாக்ஸ் தமிழ்நாடுக்கு சீட்டுக்கு 3000 ரூபாய் போட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஸ்லீப்பருக்கு எவ்வளவு தெரியல, நான் ஸ்லீப்பர்ல சாதா வண்டிதான். அப்போ இதுக்கான விசேஷங்கள். அப்போ இப்போ புதுமையுள்ள நல்ல டிரைவர்மா இந்த ஃபீல்டில் வராது, எல்லாமே யூத் ஆயிட்டுள்ள ஆள்க்காரு அல்லே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஓனருக்கு என்ன நினைக்கிறான்னா டைம் பிக்கப் டைம் பிக்கப் சின்ன பையன் டிரைவரா போட்டா வண்டி டயத்துக்கு போகுதுன்னு நினைக்க போடுறாங்க. பயங்கர ஸ்பீட்ல போய் போகுது டைம் பிக்கப் பண்ணி ஓட்டுவான்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எனக்கு வந்து ஹை பவர் நல்லா இருக்கனால இன்னைக்கு வரைக்கும் நான் டிரைவரா ஓடுறேன். ஹை பவர் கொஞ்சம் லோ ஆச்சுனாலே நான் வரமாட்டேன், வரமாட்டேன். பெரும்பாலும் இதான் நான் வந்து நிறைய எம்எஸ்எஸ் ஓனர்ட்டே நான் கிளினர் பாலாய் சார் எம்எஸ்எஸ் வண்டி மெட்ரோ சூப்பர் சர்வீஸ் ஓனர்ட்டு மணியன்ன்ற நான் கிளினர் மணி சார் பாலாய் சார் ஒக்க நம்ம நண்பன் ரஜினி. நான் வண்டி ஒத்த வண்டி இருக்கும்போது நான் அவங்ககிட்ட கிளினர். நான் இன்னைக்கு கிளினராக வந்து நான் டிரைவராக இருக்கேன், அவங்க ஓனராக இருக்காங்க. ஓனராக வந்து நாலு பேருக்கு டியூட்டி கொடுக்குறாங்க. ஓகே, நமக்கு வந்து அந்த மரியாதைக்கு இன்னைக்கும் ஓனருங்க பார்த்தாங்கன்னா நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க. அதனால அந்த கம்பெனி டியூட்டிக்கு கேட்டு போறதில்ல. ஏன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு, நாளைக்கு வண்டியில ஓடி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா திட்டும் போது நம்ம மனசு சங்கடப்படும். அதுக்காக நான் போறது கிடையாது. அதான் அப்போ இப்ப இந்த அக்னி கூப்பிட்டாங்க வருவாங்க, நான் வரலன்ட்டாங்க. அதனால இப்ப கேரளா டிரைவர் ஒருத்தர் போடுறாங்க, அவதும் கம்பெனி ஓனருக்கும் போறத பத்தி பிரச்சனை. அவங்க ஓனரு கேரளா ஓனர் கேரளா டிரைவர் தானே, அவங்களுக்கு கண்ட்ரோல் தெரியும். நமக்கு நான் ஓட்டினா படி கிடைக்க போகுது. நம்ம இந்த வண்டி மாத்திர காரணமே திருநெல்வேலி இறங்கி நான் வீட்டுக்கு போவேன், வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போவேன். அதுக்காக தான் நான் இந்த லைன் கேட்டு மாத்திர காரணம். உங்க வீடு திருநெல்வேலி? தூத்துக்குடி. தூத்துக்குடி திருநெல்வேலி இறங்கி 50 கிலோமீட்டர் தூத்துக்குடி. ஒரு 3 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு இங்க வரும், 1 ட்ரிப்பு அங்க இறங்கி நான் வீட்டுக்கு போயிருவேன். ஒரு ட்ரிப் அங்க இறங்கி வீட்டு போகல. நம்ம ஹைதராபாத் லைன்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஓட்டியாச்சு, ஆனா இப்ப உள்ள இதுக்கு வேணான்ட்டு நான் ஹைதராபாத் போகல. சான்ஸ் கேட்டா கிடைக்கும், நமக்கு அவ்வளவு லாங் வேணாம், வயசு ஆயிப்போச்சு. அப்போ ஐ ஷிஃப்ட் வண்டி, ஆட்டோமேட்டிக் வண்டி, வோல்வோலக்கே ஓரஞ்ச் வண்டி சிங்கிளா கொடுத்தா கூட நான் ட்ரோன் பெங்களூர் ஓட்டுவேன், ஜாஸ்தி ஓட்ட மாட்டேன். ஏன்னா இன்னொருத்தர் புலப்ப கெடுத்துதான் நம்ம அந்த படிகாசு வாங்குறோம். அது வந்து ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. அந்த வண்டி ஆனங்க பெங்களூர் ட்ரிபாண்டரம் சிங்கிள் ஓட்டலாம்ல? ஆ, சிங்கிள் ஓட்டலாம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது வந்து சரக்கு அடிக்கிறவங்க சரக்கு அடிச்சு தூங்குவாங்க, நமக்கு அந்த பழக்கம் விட்டு 18-20 வருஷம் போல ஆயிப்போச்சு, அதனால அது கிடையாது. அடிச்சிட்டு படுத்துருவாங்க சாயந்தரம் வண்டி கிளம்ப குளிச்சு நீட் ஆயிட்டு போற டிரைவருங்க தான் 70% மேல இருக்காங்க. தண்ணி அடிக்காத டிரைவருங்க வந்து ஒரு 30% தான் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தேடுறது. இப்ப உள்ள கண்டிஷனுக்கு தேடுறது ரொம்ப ரேர் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு சில பேர் ஓனர்ட்ட போய் அப்படி இப்படி அப்படின்னு ஜாலரா போடுவாங்க. அப்ப இந்த வண்டி மாதிரி இந்த கோடிக்கணக்கான ஒரு வோல்வோ 900 1 crore 80 lakh 2 crore அடுத்து இந்த வண்டியொக்கே சரக்கு அடிக்கிற ஆள்க்காரு கையில கிட்டுனீங்க எல்லாமே பாகு பிரச்சனை இல்லை. அடிக்கலாம், லிமிட்டு நைட்டு டிராவல் பண்ணும்போது சரக்கு அடிக்காது இல்ல? ஆமா, இல்ல ரன்னிங் அடிக்க மாட்டாங்க. சரக்கே அடிக்காது. ரோட்ல கிராஸ் பண்ணி
மாட்டிக்கிறது அந்த மாதிரி தான் ஆள் அடிச்சு ரெண்டு மூணு கேஸ் இருக்குது. மரிச்சுண்டோ மறிச்சு பிரச்சனையாக கோர்ட்டு கேஸ் ஆகி இது பண்ணுறதா மரத்துலேயே மோதியிருக்கான் வண்டியை மரத்திலே மோதி ஈசிஆர் பாண்டிச்சேரி சென்னை ரோட்டில் தூக்கத்துலாம் ஆச்சு. அதுக்கு போகவே மாட்டேனே எனக்கு தூங்கி மூணு நாள் ஆச்சு போகவே மாட்டேனே. அவர் ஓனர் வந்து ஒரு டூட்டி போயிட்டோம்னு வழுக்க டைம் பண்ணி ஏற்றி விட்டாங்க. ஈசிஆரில் தூங்கிட்டு போய் மரத்தில் கொடுத்துங்காச்சு ஆ தூங்கிட்டேன். என்னால் முடியாதுன்னு சொல்லி டிரைவர் வந்து ஆள் இல்லை நீ போயிட்டுவான்னு அனுப்பி விட்டாங்க. மூணு மரம் தைல மரம் பனை மரம் முந்திரி மரம் முந்திரி மரத்தில் டிரைவர் சீட் இருக்குது. மரம் டிரைவர் சீட் என் வயிற்றுக்கிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை. என் பாடு எந்திரிச்சு வெளியே வந்து வந்துட்டேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சிங்கிளாக தூங்க மாட்டேன். ஆள் இல்லைன்னா ஒரு டியூட்டி ரெண்டு டியூட்டி அதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்து காசு வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். உயிர் போச்சுன்னா கொண்டாட்டியை பார்க்க முடியுமா பிள்ளையை பார்க்க முடியுமா ஒன்றும் பார்க்க முடியாது. காசு வந்து எப்போனாலும் சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் அது ஆசைப்பட்டு ஓடுற டிரைவருங்க நிறைய பேர் இருக்காங்க. சிங்கிளாக ஓடணும் படி மொத்தமாக வருதுன்னுங்கிறாங்க. அது வந்து என்றைக்கும் டேஞ்சர். பல நாள் திருட ஒரு நாள் எம்பிடும் கன்ஃபார்ம். அது யாராக இருந்தாலும் வினையும் காரங்களൊക്കെ വേണല്ലേ ഒരു இந்த புதிய ജനറേഷൻ പിള്ളേർക്കൊക്കെ എല്ലാവരും ഭയങ്കര ഹെഡ് വെയിറ്റ് ഈഗോ ഈഗോ കോംപ്ലക്സ് ഞാൻ എന്താ പറയുക നമ്മളാണ് വലിയ ഡ്രൈവർമാര് അല്ലെ വേറെ പഴയ എക്സ്പീരിയൻസ് ഡ്രൈവർമാരൊക്കെ ഒരു പുച്ഛം പോലെ അല്ലെ ഡ്രൈവറാകും இந்த சீட்ல இந்த சீட்ல உள்ளவங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடு பண்ணாலும் இந்த ஷோல்டர் ஒட்டக்கூடாதுமா. இந்த ஷோல்டர் வந்து பக்கத்து சீட்ல உள்ளவங்களும் ஒட்டக்கூடாது. எவ்வளவு நாள் ஸ்பீடு ஓட்டிக்கும் அப்படிதான் அதான் டிரைவிங் கலர். கிளர் ஆகும்போது டிரைவருங்க எப்படி எப்படி பேசுறாங்க எப்படி எப்படி ஓட்டுறாங்கன்னு உட்காந்து பார்த்ததுனால தான் இன்னைக்கு என் டிரைவிங் வந்து எனக்கு நான் குறை சொல்லிக்கல. என் டிரைவிங் பாக்குறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. பல டைப் டிரைவர்மாரும் இருக்கு வெறதே ரேஷ் டிரைவிங் ஒக்கே ஐட்டல டிரைவர்மார் இருக்காங்க. ரேஷ் டிரைவிங் இல்லாம தான் சொல்றேன். 10 5 வரல ஒன்னு போல இருக்குதா அது ஒரு வரல ஏதாவது இடாவல இருக்குதா இங்க அதானே இந்த ஃபீல்ட்ல ஒரு பிரச்சனை இல்ல ஃபீல்ட் அதான் ஒண்ணு. പിന്നെ ഒരുപാട് ഈഗോ കോംപ്ലക്സ് പാറവെപ്പ് അല്ലേ എല്ലാം. പിന്നെ ഇന്ന് വണ്ടീൻ്റെ ഉള്ളിൽ ഉള്ള ഇഷ്യൂസൊക്കെ ഈ പാസഞ്ചേഴ്സ് ഇപ്പോൾ നിറയെ കോളേജ് പിള്ളേരൊക്കെ പല കേക്കർ ഒരുമിച്ച് സ്ലീപ്പറിൽ കിടന്ന് പോകണമെന്നൊക്കെ കേൾക്കുന്നുണ്ട്. അത് എന്താ ഇഷ്യൂസൊക്കെ അന്ധവിശ്വാസം വന്ന് മനസാച്ചി തന്നെ മനസാച്ചി പ്രകാരം അതേ നമ്മളും വീട്ടിലെ പൊണ്ണ് അനുപ്പിട്ടാ അത് പിള്ളേർ സേഫ്റ്റിയാ കൊണ്ടുപോകണം നനിക്കണം. இந்த மாதிரி செஞ்சிருப்போம். பாத்ரூம்லாம் வழியில கேக்குறாங்க ஏதாவது டோல்கேட்டு கட்டி இறங்கினா எந்த டிரைவருக்குமே பிரச்சனை கிடையாது. ஹைவேல போயிட்டு இருக்கும்போது மோத்திரம் கடிக்கணும் வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லி சண்டை போடுற பேசஞ்சர் இருக்காங்க. டோல்கேட்னா கேமரா இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் சேஃப்டி இருக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் சேஃப்டி எங்களுக்கும் சேஃப்டி. இப்போ ஹைவேல நாங்கள் நிப்பாட்டு இருக்கும்போது எவனா அரை தூக்கத்துல வந்தானாக்கா நம்ம வண்டி நிக்கிறதே தெரியாது பின்னாடி கொண்டாந்து கொடுத்துரும். இவங்க பார்ட்டி இறங்கி ஒண்ணுக்கு இருக்க போவாங்க. எவனா ஒருத்தன் ரோட்ல போறோம் செயின்னு அத்திருப்பி போயிட்டானா டிரைவர் தான் சொல்லுவாங்க நீ எங்கடா இங்க நிப்பாட்டின தெரியுமில்ல மோசமான ஏரியா நீ ஏன் இங்க நிப்பாட்டினேன்னு கேட்பாங்க. டோல்கேட்ல நிப்பாட்டியாச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை செயின் அத்திருப்பிட்டானா அங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கேமரா வச்சு அந்த ஏரியாவில் லோக்கல் வச்சு பிடிக்கலாம். ஹைவேல போய் நிப்பாட்டிட்டு நம்ம ஒண்ணுக்கு இருக்க இடத்துல நிப்பாட்டிட்டு எவனா ஒருத்தன் செயின் அத்திருப்பிட்டானா நம்ம என்ன பண்ண முடியும். அதெல்லாம் வந்து நிறைய கஸ்டமருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க பைசா கொடுத்து வரோம்ல சும்மாவும் வரோம் அப்படியே நிப்பாட்டுவே இல்லை மோத்தனை இப்படியே கழிச்சிடும்னு சொல்லி நிறைய பேர் சண்டை போடுறாங்க. அதையும் யோசிக்கணும். டோல்கேட்டு இப்போ திருவனந்தபுரத்துல இருந்து பெங்களூர் போறோம் 13 டோல் வருது. 13 டோலுக்கு நீ ஒண்ணுக்கு இருக்கவா நான் நிப்பாட்டுறேன் ஒரு பிரச்சனை கிடையாது. உனக்கு சேஃப்டி எனக்கு சேஃப்டி அதை வந்து பேசஞ்சர் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. மெயினாக தான் അപ്പോ ഇന്ന് വീഡിയോ നമുക്ക് അവസാനിപ്പിക്കാം. അതിലിപ്പോ വോൾവോ നമ്പർ 1 വണ്ടി, സെക്കൻഡ് സ്കാനിയ, തേർഡ് മെർസിഡീസ് ബെൻസ്. ഇപ്പോ വണ്ടി റീസെയിൽ വാല്യൂ ഏഷ്യർ ടാറ്റ ഭാരത് ബെൻസിനൊന്നും കിടയാതെ ലൈലൻഡ് ബെസ്റ്റ് ലൈലൻഡിന് ഇപ്പൊ മൾട്ടി ആക്സിൽ കൂടി വരരുത്. അത് അത് സക്സസ് ആവുമ്പോ ഓക്കെ ഓക്കെ. അപ്പോ ലൈലൻഡ് അപ്പൊ ബെസ്റ്റ് ആയിട്ട് നിൽക്കണു അല്ലേ. സാധാ വണ്ടിയില ലൈലാൻഡ് റീവാല്യൂ ഓട്ടുറതുക്ക് വന്ന് ഈച്ചറും നല്ലാ ഇരിക്കും ഭാരത് ബെൻസും നല്ലാ ഇരിക്കും. പുതിയ വണ്ടിയില ഒരു 4 വർഷം കഴിച്ച് ഓട്ടും പോലും വേല വെക്കും പോലും கொஞ்சம் ஓனர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அப்ப லைலாண்ட் இருக்கான சேஃப் இல்ல லைலாண்ட் வந்து எங்க வேணாலும் விட்டு வேலை பாத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாரத் பென்ஸ் ஒரு 10 வருஷம் ஓடின மாதிரி வண்டியெல்லாம் நான் இது வரைக்கும் பார்க்கல. தைலாண்டு ஓடுறத நான் பார்த்துருக்கேன், பாரத் பென்ஸ் 10 வருஷம் அந்த வண்டி எடுத்துன்னு ஓட்டுறத நான் பார்க்கல. அதுபோல തന്നെ നമുക്ക് വണ്ടികളില് വാഷ്റൂം വെക്കുന്നുണ്ട്. ഇത് ശരിക്കും അത് വേസ്റ്റ് തന്നെ വേസ്റ്റ് അല്ലേ? ബാത്റൂം വെക്കുന്നത് വന്ന് ഒരു 6 മാസം നല്ലാർക്കും. അതുക്കപ്പുറം 6 മാസം കഴിച്ച് ക്ലീനറുങ്ങ ശരിയില്ലാ, അത് ക്ലീൻ പണാമ വിട്ടാ കിളമ്പ പോ പാസഞ്ചർക്ക് സ്മെല് വരുന്നുണ്ട് വരമാട്ടാ. അത് നമുക്ക് തരാത് പാസഞ്ചർ താനാ കളഞ്ഞിരുവാ. ഇപ്പൊ 40 സീറ്റ് വരുവാങ്க, 30 സീറ്റ് ആവും, അപ്പുറം 20 സീറ്റ് ആവും. அப்புறம் ஓனர் வந்து ஏன்பா சீட் அவ்வளோ சீட் ஆகலாமாங்க, வண்டி கிளீனிங் செட்டில் நம்ம சொல்ல முடியாது. பாடியில் வந்து சட்லஜ் பாடி ஸ்ட்ராங். பின் அதுபோல் டிவி இப்போ வேஸ்ட் ஆனால் டிவி எந்த சிலுமே டிவி வேஸ்ட். அதுக்கு செல்போன் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சு விட்டாச்சுன்னா ஹெட்போனை போட்டுட்டு அதை பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த 35 சீட்டில் உட்காந்து 35 செல்லு தான் பார்க்குறாங்க. ஒண்ணுமே தெரியாது. அது வந்து நிறைய டிரைவருங்களுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் இருக்குது, அதை வந்து நிறைய பேர் சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப நான் சீட்ல உட்காந்துருக்கேன், நான் கொஞ்சம் ஹைட் கம்மி. இப்ப ரோட பார்த்தோன்னா எனக்கு ரோடு தெரியாது. முன்னாடி ஆட்டோ போகிறான், பைக்கு போகிறான், இதே மாதிரி இந்த ஸ்ட்ரீம் லைனுங்கிற 4 வண்டி போட்டாங்க. எம்ஜி பாடி 4 வண்டியுமே ஆளை தட்டிடுச்சு. ஓ, இப்போ போட்ட புது வண்டி 4 வண்டியுமே ஆளை தட்டிடுச்சு, காரை தட்டிடுச்சு. நானே காரை தட்டிடுறேன், அதே வண்டியில் கார் நிற்கிறது தெரியல. அப்போ அது இந்த காரை நிற்க காணும் இல்லையா? ஆமாம், இப்போ இந்த வண்டியில் உட்காந்து பார்த்தாச்சுன்னா ஃப்ரெண்டில் யார் ஒரு ஆள் நின்னாலும் தெரியும். அது வந்து டேஷ்போர்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. வாங்குவாங்க யோசிப்பாங்க. ஆரம்பத்துலலாம் சயான் கோச்சுன்னு ஒரு பாடி இருந்தது. சட்லஜ் வர்றதுக்கு முன்னாடி சட்லஜ் எப்படி இருக்கு? சட்லஜ் வந்து பாடி நல்லா ஹெவி டியூட்டி ஸ்ட்ராங்கு. அது சட்லஜ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துல ஒரு ஸ்குரு கூட கிடையாது, எல்லாமே ரிவிட்டு தான். ஆனா இப்போ சட்லஜ்காரங்களே ஸ்குரு போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னால பிளாட் பாரத்துல ஒரு சொட்டு தண்ணி உள்ள வராது, மேல இருந்து ஒரு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி வராது. ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட டிரைவர் கொண்டாங்க, பாடி நல்லா ஸ்ட்ராங். ரேட்டும் கூட இதே வந்து முதல் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சயான் கொச்சின்னு ஒன்று இருந்துச்சு பாம்பே, அதுதான் நம்பர் 1. சயான் கொச்சி, சயான் கொச்சிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் பிரகாஷ், ஆசாத் எல்லாம். சயான் கொச்சி வந்து ஒரு ஸ்க்ரூ, அது ஒரு ஸ்க்ரூ கூட பார்க்க முடியாது, எல்லாம் ரிவிட்டு தான். அதுலேயும் வண்டி ஸ்ட்ராங்கு, சட்லஜ் கூட ஸ்ட்ராங்கு, சயான் தான். சட்லஜ் கூட இப்போ இல்லையாது, இப்போ சயான் கிடையாது. இப்போ சட்லஜ் இப்போ எப்படி இருக்கு? சட்லஜ் இப்போ வண்டி நல்லா இருக்குது, வண்டி நிறையா பாடி கட்டுறாங்க. பின்னே ரீசேல் வேல்யூ உண்டோ சட்லஜின்? டீசல் கொஞ்சம் கூட பிடிக்கும். அல்ல, ரீசேல் வேல்யூ அது இது திரும்ப ரீசேல் சட்லஜ் வாங்குறோம். அதே இல்ல, சட்லஜ்னா ரீவேல்யூக்குலாம் சட்லஜ் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. சட்லஜ், பிரகாஷ், 3வது ஆசாத், வீரா, அந்த ரேஞ்சில தான். பின் இப்போ புதிதாக ஆர்இசி பண்ண ஒரு போடி வந்துட்டு, அது ராயல் கோச்சு. அது வந்து ஒரு நேரத்தில் கரூரில் ரூட் பஸ் பூராவே ராயல் கோச்சு தான் கட்டிட்டுருந்தாங்க. இப்போ டிராவல்ஸ் நல்லா கட்டுறாங்க, குயிக்காக கட்டி தர்றாங்க, அதனால ராயல் கோச்சுக்கு நிறைய போகிறாங்க. ரேட்டும் குறவான? ரேட்டும் குறவு. வண்டி வந்து வீரா பிரகாஷ் ஈக்குவலுக்கு கட்டுறாங்க, வண்டி பார்க்க போறோம், ராயல் கோச்சுனா கொஞ்சம் யோசிப்பாங்க. இதே பிரகாஷ் நிக்கினா பிரகாஷ் அதான் சொல்லுவாங்க, பிரகாஷ் நல்லா இருக்கும்.
ദാമോദരാണ് ഞാൻ പറയാൻ നന്ദി കോച്ച് ദാമോദർ എപ്പടി ഇരിക്കു ദാമോദര ബാഡി ഉള്ള സീറ്റ് ഫിനിഷിംഗ് എല്ലാം നല്ല പ്രകാശ് സട്ടലജ് പൂരാമേ ദാമോദര സ്ലീപ്പർ വിടില്ല സ്കാനിയ പൂരാമേ ദാമോദര നല്ലതാ കമ്പനിയാണ് ഒരാളെ പോട്ട് ജെ സി ബി ഇപ്പോഴും അത് വന്ന് ഇത് മാതിരി രൂപി പാടി അതെല്ലാം സ്ട്രാങ് അതേ മാതിരി മൊത്തം ആരംഭത്തിലെ സാധാ വണ്ടി വന്ന് എസ് ആർ വി എസ് കൊണ്ടുപോകണം അത് വണ്ടി തന്നെ നമ്പർ വൺ ആണ് പ്രകാശ് കൂടെ വലിയ സംഘടന എസ് ആർ വി എസ് കൊണ്ടുപോകണം ബാഡി നമ്പർ വൺ അനായിപ്പോ അത് അറിഞ്ഞിരിച്ചു അത് വണ്ടി നല്ല അമയപ്പാ ഇതൊക്കെയാണ് നമ്മുടെ നേച്ചർ സർവീസ് വണ്ടികളില
ഫീച്ചറുകളും കാര്യങ്ങളൊക്കെ അല്ലേ. ഓക്കെ, താങ്ക് യു. അപ്പോൾ ഒരുപാട് കാര്യങ്ങൾ പറഞ്ഞത് എന്തായാലും അണ്ണൻ. ശരിക്കും ഇത് നൈറ്റ് ഡ്രൈവിംഗിൽ ഇങ്ങനത്തെ ഹോൺ അടിക്ക കൂടാതില്ല. നൈറ്റ് ഡ്രൈവിംഗിൽ തെരഞ്ഞ 99% ഹോൺ അടിച്ച് ഡ്രൈവിംഗ് പണിയേ കൂടാതെ. ഹോൺ അടിക്കാതെ ഇരിക്കണം. എവനാ ഒരുത്തൻ തൂങ്ങിട്ട് വർറാം, ഇല്ല സൈക്കിൾക്കാരാ ബൈക്കാരാ പോറാന്നാ ലൈറ്റ് രണ്ട് തട്ട് തട്ടിക്കലാം വെച്ചിക്കലാം. ஆனா இப்ப உள்ள ஆளுங்களும் ஒதுங்க மாட்டாங்க, அதுக்காக இவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு செகண்ட் ஸ்லோ பண்ணி போயாச்சுன்னா அது பிரேக்குக்கு பிரேக் மிதிக்க மிக்க டீசல் போகும். ஒரு பிரேக்குக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 மில்லி டீசல் ஆகுது காலி ஆகும். ஏன்னா பிக்கப் குறைச்சிடறோம்ல, 1.5 கிலோமீட்டர் போற பிக்கப் தான் நம்ம பிரேக் அடிச்சு குறைச்சிடறோம்ல. அதனால வந்து அதை அட்வான்ஸா சரி போறானா ஒரு செகண்ட் அப்பதான் விட்டுட்டு அப்புறமா சைடு வாங்கிட்டு போலாம். அதை விட்டுட்டு மல்லு கட்டிட்டு அவனையும் பிரேக் அடிக்க வச்சு இவனையும் பிரேக் அடிச்சு ஒதுங்கிட்டானா பிரச்சனை இல்லை, அப்படியே நிப்பாட்டிட்டானாலும் நமக்கு டேஞ்சர். அதாவது இப்போ அதுபோல டிரைவிங் பலருடையும் பல டிரைவிங்கில் பாசிட்டீவ் ஒക്കെ நமக்கு எடுக்கலாம் இல்ல, நெகட்டிவ் களையாம். பல டிரைவர்மார பல ரீதியில விட்டு அல்ல. ஆமா, அதாவது டிரைவிங் வந்து நைட் டிரைவிங் வந்து ஹார்ன் அடிக்கவே கூடாது. ஏன்னா பேசஞ்சருக்கு உள்ள இருக்கவங்களும் வண்டி போகுதா நிக்குதானே தெரியக்கூடாது. இந்த வண்டியில யார் நம்ம உட்காந்தான் தூங்கினா முடிச்சு பார்த்தா வண்டி நாகர்கோவில் வந்துருச்சு, திருநெல்வேலி வந்துருச்சு, வண்டி வந்ததே தெரியல அந்த மாதிரி சொல்லணும். சும்மா போட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு உள்ள உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, எதுக்கு ஹார்ன் அடிக்கிறாரு இவ்வளவு, அவங்க பயம் வந்து. அப்ப அவர் எந்த டிரைவர் மாதிரி இது அடிக்கணும், இப்படி ஹார்ன் அடிச்சு வண்டியே நைட்டு தூங்கவே முடியல அப்படிம்பாங்க. அது வந்து ஹார்ன் வந்து எமர்ஜென்சி அடிக்கணும், அதுக்காக நம்ம அடிக்காமலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே சேவ் ஆகும். சும்மா தேவையில்லாம கீரை போட்டு அடிச்சு பிரேக் அடிச்சு திருப்பி அடுத்த கீரை போட்டு மாத்தி மாத்தி டீசல் தான் பாபு. ஜெனரேஷன் அதான் அறியும் சொன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு வண்டியே ஓட்ட மாட்டாங்க டைம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல் போட்டவங்க சரி ரைட்டு வயசாகி போச்சு வேற டிரைவர் போட்டு சின்ன பையங்களை போட்டு நம்மள இறக்கி விட்டுருவாங்க. அதான் இப்ப நடக்குது. இப்ப வந்து பெரும்பாலும் 60% கம்மல் அதான் நடக்குது. சர்வீஸ் டிரைவர்களுக்கு வேலை கிடையாது. நுழைய முடியாதுங்கிற இடத்துல போய் ஹார்ன் அடிச்சு அவனையும் பிரேக் அடிக்க வச்சு இவனையும் பிரேக் அடிக்க வச்சு லைன் டிராஃபிக் இல்ல, ஒரு டிராஃபிக்கும் இங்க ஒரு ஒரு ட்ராக்கு செகண்ட் ட்ராக்கிலேக்கு மாறும் இண்டிகேட்டர் கூட போட மாட்டேன். இண்டிகேட்டர் போட்டு போடுறாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் ஆகி போச்சு சைடு வாங்கும் போது வைக்கும்போது இண்டிகேட்டர் போட்டே கிடையாது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம தானே நம்ம இப்போ நுழைய கூட இடத்துல போய் நுழையும் போது தானே இண்டிகேட்டர் பண்ணும். அதே நுழையுது நல்லா ஃப்ரீயாக போகிறவங்க போது எதுக்கு இண்டிகேட்டர் பண்ணணும், பாட்டு டிஸ்டன்ஸ் விட்டு சைடு வாங்கணும். இப்போ இந்த பத்தனை தட்டாலேருந்து நான் எடுப்பேன், எடுத்தோன்னா எறணாகுளம் வரைக்கும் வண்டி ஸ்பீடே வராது. 40-50 வந்தாலே அதே டைம் தான் வரும், 70-80-60 வந்தாலும் அதே டைம் தான் வரும்.
நீ நாலு என்ன சைடு வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல சிக்னல்லையோ பிரேக் அடிச்சு நிற்பேன், நான் ஓம் பின்னாடி நிற்க போகிறேன். இப்போ இங்கேருந்து நாகர்கோவில் வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தாலே கார் ஓட்டுறவனும் அந்த ரெண்டரை மணி நேரம் தான், பஸ் ஓட்டுறவனும் ரெண்டரை மணி நேரம் தான், லாரி ஓட்டுறவனும் ரெண்டரை மணி நேரம் தான். நம்ம சைடு வாங்கிட்டு போகிறேன். இப்போ பாடுறாம்புற வரைக்கும் ரோடு சிக்ஸ் ட்ராக் ஆகிட்டாங்க. இது சிங்கிள் ட்ராக்காக இருக்கும்போது நாகர்கோவில்லேருந்து ட்ரோன்றதுக்கு ரெண்டு மணி நேரம், எந்த கார்காரன் சைடு வாங்கினாலும் பாடுறாம்புறத்தில் டிராஃபிக்கில் நிற்போம். நம்மளை சைடு எங்கே வாங்கியிருப்பாங்க, பாரதிபுரத்தில் வாங்கி. അതുപോലെ ഇപ്പോഴത്തെ റേറ്റിനെ കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ പണ്ട് ഓൺലൈൻ വരണ ഈ റെഡ് ബസ്സൊക്കെ വരണക്കാട് മുന്നാടി ഉള്ള എന്താ സർവീസ് നൈറ്റ് സർവീസ് വണ്ടി എങ്ങനെ ഇരിക്കും? ഇപ്പോൾ തിരുവനന്തപുരത്ത് വന്ന് ഒരു അഞ്ച് വണ്ടി കിളമ്പതിനാ പത്ത് രൂപ ഡിഫറൻസ് ഇരിക്കും. നമ്മളത് അറുപത്തൊമ്പത് രൂപ, അങ്ങനെ അറുപത്തി നാൽപ്പത് രൂപ, അറുപത്തി മുപ്പത് രൂപ, അത് റേഞ്ചിലാണ് ടിക്കറ്റ് ഇരിക്കും. അതിപ്പോൾ എന്ത് വണ്ടി നല്ലതോ പാസഞ്ചർക്ക് പിടിച്ചിട്ട് അത് വണ്ടിയിൽ പോവാങ്ക. അതുതാണ് കോമ്പറ്റീഷൻ വന്നിച്ചു. ആ ഇപ്പോൾ അപ്പം കിടാതെ കാലയില ഒരു റേറ്റ്, മധ്യാനം ഒരു റേറ്റ്, നൈറ്റ് ഒരു റേറ്റ് இதை போடுறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மொத்தமாக போட்டு அள்ளிடுறாங்க. அப்போ இல்லாத பட்டவன் அந்த நேரத்தில் பாதிக்கிறான். ஃபிக்ஸட் ரேட்டு போட்டதுன்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமர் நாற்பது சீட்டாக நாற்பது சீட் ஆகிடும். இப்போ அறுநூத்தம்பது ரூபா ரேட்டு, அப்போ உள்ள ரேட்டில் நான் கணக்கு சொல்கிறேன், அறுநூத்தம்பது ரூபா ரேட்டுன்னும் போது இந்த வண்டி நல்லா இருக்கிறான் இதிலே போகலான்டான் அப்படின்ட்டு வருவாங்க. அடுத்த கம்மல போனால் பத்து ரூபா டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, காலையில் 1500 போடுறாங்க, மத்தியானம் 1200 போடுறாங்க, சாயந்தரம் 600 போடுறாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ஒஸ்டாகி போச்சு. அதுபோல் வண்டி இப்போ ஒரு மூணு வருஷம் யூஸ் பண்ணி பண்ணோம். அதாவது முதல் எஃப்சி ரெண்டாவது எஃப்சிக்கு வண்டியை சேல்ஸ் பண்ணிட்டு புது வண்டியை போட்டு இந்த வண்டி நல்ல ரேட்டுக்கு போகும். அப்படிங்கும்போது புது வண்டி போடுறதுனா கஸ்டமர் வந்து தக்க வச்சுக்கலாம். இப்போ இப்போ அந்த அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. பழைய வண்டி உண்டு, பழசாக கூட பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரி ஓட்டுற கம்பெனி தான் இருக்குது. இப்போ டூரிஸ்ட் பஸ் ஒக்கே ஆனால் நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஓடல. இல்லை டூரிஸ்ட் வந்து நம்ம ஓட்டம் கம்மி, அதனால அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் கூட வைக்கலாம். மெயின்டெனன்ஸ் நல்லா மெயின்டெனன்ஸ் இது ஜாஸ்தி ஓட்டம் இல்ல ஜாஸ்தி ஓட்டினா அஞ்சு வருஷம். இந்த வண்டி இப்ப ஜாஸ்தி ஓடன காரணம் மூணு வருஷம். மூணு வருஷத்துல வித்தால் நமக்கு லாபம், வாங்குறவனுக்கு லாபம். வாங்குறவன் அடுத்து வேற எங்கேயா போட்டு ஓட்டும். இது ஒரு பெரிய கம்பெனி, அந்த பேசஞ்சரை பூரா தக்க வச்சுக்கணும். இப்போ ஒரு நேம் இருக்குது, கம்பெனி நேம் இருக்கு, அந்த நேம தக்க வச்சுக்கணும்னா மூணு வருஷத்துல வண்டியை ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிட்டு புது வண்டி போட்டணும். அதான் சரிக்கா இந்த பிசினஸ் ஐடியா. ரேட்டும் அதே மாதிரி, ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா ரெட் பஸ்ஸில் ஒரு நாளைக்கு 50 வண்டி ஆப்ரேட் ஆகுது. அதை வந்து கண்ட்ரோல்லாம் கொண்டாட முடியாது. கவர்மெண்ட் நினைச்சாலும் முடியாது, பிரைவேட் நினைச்சாலும். இப்போ சார் டோட்டல் பரையாங்க இந்த ஃபீல்டு ஆக இப்போ வேஸ்ட் ஆகிட்ட இருக்கணும்ல்ல? ஆ வேஸ்ட் ஆகும். ஏன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாலு நாளும் ரேட் கம்மி பண்ணி ஓட்டி டீசல் டோல் படி ஆல்ட் பண்ணாலும் டாக்ஸி காசு போகுது அப்படிங்கிற கணக்கு பண்ணி டிரைவருங்க பொழப்பு போகுது. அதை நம்பி தான் அவங்க ஓட்டுறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ரேட் அதிகமாக போட்டு எடுத்துக்கிறாங்க. இப்போ இன்னும் வண்டிகளுக்கு ஒருபாட் வருண்டு, புதுசான வண்டிகள் புதிய ஆப்ரேட்டர்ஸ். பஷே அவருக்கு தெரியாதையான இவர் வரதே தோணும்ல. மோட்டாரை பற்றி நல்லா அனுபவப்பட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மெத்தட் தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஓனர் போய் வண்டி போடுங்க முன்னாடி சீக்கிரம் சம்பாதிச்சிடலாம், ₹2000 ₹1,00,000 ஆகுது, போட்ட காசை ஒரு 2 வருஷத்தில் எடுத்துடலாம் அப்படிங்கிற. ஆனால் அதை பற்றி தெரியாது. நம்ம பாட்டி சொல்லிடுறோம் முதலாளி மாதிரி வண்டி போட்டுறாங்க, நம்ம பொறுப்பில் கொடுத்துறாங்க, அந்த மாதிரி போயிடுது. ஆனால் அந்த மாதிரிலாம் போட்டு நிறைய ஓனர் பாவம் தெருவுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து மோட்டாரில் வந்து இப்போ நல்ல ஓரளவு அனுபவம் வந்து சரி இந்த லைன் இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகணும். இப்போ காம்படிஷனுங்கும் போது அவங்க ரேட்டு வாங்குது. காம்படிஷன்லாம் ரோட்டில் வந்து அவங்க நார்மல் ரேட்டு தான் போட்டு ஓட்டுறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிமினா, விவேகம், எம்எஸ்எஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரே ஃபிக்ஸ்டு ரேட்லாம் போட்டு ஓட்டுறாங்க. இப்போ கேரளாவிலும் அல்லங்கி நமக்கு தமிழ்நாட்டிலும் வச்சு நைட் சர்வீஸ்ல இப்ப நல்லான சர்வீஸ் ஆறுறாங்க. தமிழ்நாட்டுல இப்ப சர்வீஸுங்க சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லையா? பண்ட எஸ்ஆர்எம் கேபி அவரக்கு நிறுத்திடுறேன். எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி பூரா போயிடுச்சு. போயிடுச்சு எஸ்ஆர்எம்மும் போச்சு, கேபிஎன்னு போச்சு, பர்வீனும் போச்சு, பர்வீனும் போச்சு, போச்சு. எஸ்ஆர்எஸ்ல இப்போ வண்டி முதல் வந்த நேம்ல இப்போ கிடையாது, ஓடுது. ஆனால் பழைய பெரியவர் இருக்கும்போது இருந்த மாதிரி இல்லை, ஓடுது வண்டி. மெயின்டெனன்ஸ்லாம் முன்னால மாதிரி கிடையாது. இப்போ கேரளத்திலும் இஷ்டம் போல ஆள்க்கார் இங்கே வந்துட்டு புதிதாய ஒന്നിനെ കുറിച്ച് അറിയാത്ത ടൂറിസ്റ്റ് ബസ്സൊക്കെ ഉള്ള ആൾക്കാരൊക്കെ ഈ ഫീൽഡിലേക്ക് ഇറങ്ങിയിട്ടുണ്ട്, കുറേ വണ്ടികൾ എടുത്ത് കൂട്ടുന്നുണ്ട്. പക്ഷേ എനിക്ക് തോന്നുന്നത് ഇത് കുറച്ച് കാലം കഴിഞ്ഞാൽ മനസ്സിലാവൂല്ലേ ഇതിൻ്റെ ശരിക്കും പ്രോഫിറ്റ് ഇല്ല എന്നുള്ളതാണ് സത്യസന്ധമായിട്ട് ഇപ്പോൾ അണ്ണൻ്റെ വാക്കിൽ നിന്ന് മനസ്സിലായത്. എല്ലാം ആമ്പലും വെള്ളമൊപ്പം, അതായത് വലിയ ആ ഒരു 10-20 വർഷം മുന്നാടി ഇത് പ്രോഫിറ്റ് ബിസിനസ് അല്ലേ? கிடையாது இல்ல டிராவல்ஸ்ல வந்து டிக்கெட் எடுக்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச டிராவல்ஸ் நேரா போவாங்க. எஸ்ஆர்எம்னா எஸ்ஆர்எம் நேரா போவாங்க.
இப்போ அங்கே இப்போ மேகா ட்ராவல்ஸில் போயிட்டு புக் பண்ணிட்டு போவாங்க. ஒரு வேளைக்கு மூணு வண்டி நாலு வண்டி ஓடினது, ஏதாவது ஒரு வண்டி டிக்கெட் போட்டு போவாங்க. எஸ்ஆர்எம், திப்பு சுல்தான், ரதிமினா, நிறைய வண்டி ஓடிச்சு. நிறைய வண்டி பத்து ரூபா இருபது ரூபா டிஃபரன்ஸ் அவ்வளோதான். ATC மேகா அத அவரൊക്കെ இப்ப நிறுத்தி போகணும் அல்ലേ? തിരുവനന്തപുരം ബേസ് പണ്ടുണ്ടായിരുന്നു. അങ്ങനെ ഒരുപാട് പേര് വരുന്നുണ്ട്. ഒരുപാട് പേര് ഒന്നോ രണ്ടോ വർഷം കഴിഞ്ഞ് വണ്ടികൾ ഒഴിവാക്കി പോകുന്നുണ്ട് നമ്മുടെ നാട്ടില്. അതാണ് അതായത് ഇത് ഒരുപാട് ലാഭമാണ് ഇപ്പൊ വരാന്ന് പറഞ്ഞിട്ട് കുറെ പേര് സിംഗിൾ സർവീസ് പുതുസാന AATP എടുക്കുന്നുണ്ട്. പക്ഷെ ഇത് ഒരു രണ്ട് ആഴ്ച മൂന്നാഴ്ച വണ്ടി അല്ലെങ്കിൽ ഒരു രണ്ട് മാസം നാല് മാസം വണ്ടി കൊണ്ടുനടക്കുമ്പോഴാണ് മനസ്സിലാവുക അത് ലാഭമില്ല. അങ്ങനെയാണ് അവര് ഫ്ലോപ്പായി പോകും. ഇപ്പൊ വേസ്റ്റ് ആയിട്ടുള്ള ഒരു സിറ്റുവേഷൻ അല്ലേ ഒരു സർവീസ് മേഖലയില്. ഇപ്പൊ പൊറത്തോട്ടില് മോട്ടോറിന് പോയിട്ട് സമ്പാദിക്കുന്ന ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மோட்டார் ஏத மோட்டார் லோரி ஆனെങ്കിലും சரி, ரூட் பஸ் நேச்சர் சர்வீஸ் டூரிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி. எனக்கு இந்த ஃபீல்ட் பத்தி நான் சொல்றேன், பயங்கர கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களுக்கு உள்ள கஷ்டம் தெரியுமா? போற இடத்துல ஒரு மாசம் லோடு கிடைக்கல, பத்து நாள் லோடு கிடைக்கல, அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வேஸ்ட் தானே. வேஸ்ட் ஆனது. அது இது அங்க போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு பத்து தூசம் பதினஞ்சு தூசம் லோடு கிடைக்காத கிடைக்கும், கிடைக்காம இருப்பாங்க. சாப்பாடுக்கு எல்லாம் அப்ப எல்லாம் டிரைவருங்க கஷ்டப்படுவாங்க. ஓனருங்களுக்கு இங்க டியூ கட்ட முடியல, அவங்க சங்கடப்படுவாங்க. ஓனா டியூ கட்ட முடியல அவங்க பாப்பாங்க. ഇപ്പൊ നമ്മള് ബാംഗ്ലൂർ റൂട്ടിൽ തന്നെ ഇഷ്ടം പോലെ സർവീസ് അയച്ച്, എല്ലാ റൂട്ടിലും സർവീസ് അയച്ച്. അപ്പൊ ഇനി എളുപ്പല്ല പുതുസാന ഇപ്പൊ പഴയ ആൾക്കാർക്ക് പിടിച്ചു നിക്കാനൊക്കെ ഭയങ്കര. ആയിരം രൂപ ഒരു ടിക്കറ്റ് പേശിട്ട് അല്ലേ, എത്ര ടിക്കറ്റ് ആയിരം രൂപ പേശിട്ട് പിന്നാടി വരാൻ നമുക്ക് എട്ടുനൂറ് രൂപ വാ ഏറ് അപ്പൊ പോയിടുത്ത് ടിക്കറ്റ് പോയി പോയി അത് ഇരിക്കൂടാ. அவனுக்கு போற டிக்கெட் ஆயிரம் ரூபா, நீ ஆயிரம் ரூபா போடு. எந்த வண்டி டிராவல் நல்லாதோ அவ தேடி வர போறாங்க. அப்படிதான் ஆரம்பத்துல இருந்துச்சு. பின் இதுல டிரைவர்மாரா கேரக்டர் நல்ல கஸ்டமர் கேர் ஒக்கே கொடுத்தனங்க குறையக்க நமக்கு டிக்கெட் கிடைக்கல. அதே மாதிரி டைமும் டைத்துக்கு டைம் பஞ்சுவாலிட்டி கிளீன்னஸ் அஞ்சரை டைம்னா அஞ்சு முப்பத்தஞ்சு ஒரு கஸ்டமருக்கு அஞ்சு நிமிஷம் நிக்கலாம். ஆனா ரெட் பஸ்லயே வந்து அட்வான்ஸா கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வரமாட்டாங்க. போன் போட்டா என்ன சொல்லுவாங்க, சார் இந்த வண்டி சார், இந்த வண்டி பாட்டேன் சார், அந்த வண்டி தானே சார். ஆனா வண்டிகிட்ட வரமாட்டாங்க, எங்கேயோ வந்துட்டு இருப்பாங்க. இந்த வண்டி பாட்டேன் சார், அந்த வண்டி தானே, இந்த வண்டி இந்த வண்டமா நம்ம இறங்கி இறங்கி பார்ப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அதுலயே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டா மத்த முப்பது பேசஞ்சரும் சங்கடப்படுவாங்க. என்னடா ஒரு பேசஞ்சருக்கா இவ்வளவு நேரம் நிக்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க காசு கொடுத்தானே சும்மா வரணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இங்க முப்பது கஸ்டமர் வந்து நமக்கு என்னடா காலைல போகணும் ஆபீஸ் போகணும் இவங்க இது மாதிரி லேட் பண்றாங்கன்னா நம்ம மோட்டார் காரங்க தப்பா நம்பாங்க. அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டணும் வண்டி எடுத்துடணும். நான் முன்னால வந்து நம்ம வந்து டைம் போட்டு குடுத்து ஏத்தணும். அப்ப ஆன்லைன் கிடையாது, எட்டுனா எட்டரை மணி எட்டே காலுக்கு வந்துருவாங்க, எட்டு மணிக்கு வந்துருவாங்க. இப்ப அப்படி கிடையாது, அவங்க GPRS போட்டு வண்டி பாயிண்ட்ல தானே நிக்குது, அங்கதானே நிக்குது, அவங்களே பாத்துக்கிறாங்க. பாத்துட்டு நம்ம கிட்ட வந்து டிரைவர்ட்டையும் கில்லட்டையும் சண்டை போடுறாங்க. ஏதோ வண்டி நிக்க மாட்டியோ, நீ லேட்டா வர்றியா அப்படிங்கிறாங்க. நம்ம லேட்டா வரோம்னா டெய்லியா லேட்டா வரோம், ஏதாவது வண்டி ஃபால்ட்டு கிட்ட ஆனாதான் லேட்டா வருவோம். ഒരുപാട് മറ്റേ കസ്റ്റമറായിട്ട് നല്ല ഡീലിങ്സ് ഇല്ലാത്ത ആൾക്കാരും ഉണ്ട് അല്ലേ ഒരുപാട്. അത് അത് കാരണം കുറെ പേര് ഇപ്പൊ നമുക്ക് അതുപോലെ എ സി വണ്ടിയില് ഫുഡ് കഴിക്കുക, അതെന്താ സ്മെല്ല് എല്ലാത്തിനും ഒത്തുക്കാതെ அவங்களே யோசிப்பாங்க. நம்ம வண்டியில ஃபுட் கொடுக்கறது வேண்ட சரிக்கிலே. ஆமா ஃபுட் எல்லாம் வந்து ஆரம்பத்துல கொடுத்தாங்க, ஆனா அப்ப ஏசி கிடையாது, இப்ப ஃபுல்லா ஏசி தான். ஒருத்தர் ஓபன் பண்ணாரு அங்க இப்ப கொடுக்கணுங்க வெல்ல பிஸ்கட் சாக்லேட் அங்க எந்தெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா வந்து எல்லாரும் சுகர் உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்போம், அதெல்லாம் சாப்பிடுறது வேஸ்ட். அதை சீட்ல போட்டு போயிருவாங்க, அந்த சீட்ல போற எறும்பு வந்துடும், எறும்பு வந்துடும், பிச்சுட்டு ஒரு பிஸ்கட் தின்ட்டு அப்படியே வச்சிருவாங்க சீட்ல போற வந்துடும். அடுத்த பேசஞ்சர் வரும்போது இந்த சார் வண்டியில போற எறும்பா இருக்குது அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தண்ணி பாட்டில், தண்ணி பாட்டில் மாதிரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம். பிஸ்கட்டு அது சிப்ஸ் கிப்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து வேஸ்ட் வேஸ்ட். ஏன்னா வர்றவங்க அப்புறம் கொஞ்சம் ஹெவியா இருப்பாங்க, இப்ப எல்லாமே சாப்பிட்டா எஃபெக்ட் ஆகுதுங்கிறாங்க, அதனால சாப்பிட மாட்டாங்க. பிச்சு பார்ப்பாங்க, அப்படி பிக்காம போட்டாங்கனாலும் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. பிச்சு போட்டு நல்லா இல்லைன்னு போட்டாங்கன்னா அது பூரா எறும்பு மூட்டை எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட். ஒரு நல்ல கம்பெனி பிராண்டட் பாட்டில் கொடுத்தாச்சுன்னா யாருமே குடிப்பாங்க. இந்த லோக்கல்ல கிடைக்குன்னு வாங்கி கொடுக்க ஒரு பிஸ்லரி நல்ல நேம் இருக்குது
அக்கப்பண்ணா நல்லா ஃபேமஸாக இருக்குது. அந்த மாதிரி இது கூட இப்போ 5 ரூபா போனால் போயிட்டு போகுது. இப்போ டிக்கெட் புரோக்கர் ஏற்றினாலும் 100 ரூபா கமிஷன் எடுக்கணும்ல. இது ஆன்லைனில் டைரெக்டாக தானே வருது அவங்க கமிஷன் எடுத்து. அதேமாதிரி ஒரு நல்ல பாட்டில் பிஸ்லேரியில் இப்போ நான் ஹைதராபாத் ஓடும்போது பிஸ்லேரி பாட்டில் தான் கொடுத்தோம். வண்டியில் இறங்கி போன டிக்கெட் காரில் வந்து 4 பாட்டில் 1 லிட்ரு பாட்டில் வண்டியை நிப்பாட்டி 4 பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. வண்டியை சைடு வாங்கிட்டு வந்து நிப்பாட்டி ஏறி உள்ளே போய் 4 தண்ணிக்கான உடைக்கவே இல்லை, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. எதனால கம்பெனி பிராண்டு பிராண்டு இதே லோக்கல்னால் போடாண்டு போயிடுவாங்க. இப்போ நம்மளே தண்ணி குடிக்கோமே, லோக்கல் பிராண்ட் கொடுத்தா யார் குடிக்கிறாங்க? ஒரு மடை குடிக்கிறாங்க, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. நல்ல கம்பெனியாக கையிலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நல்ல பிராண்டாக கொடுத்துக்கணும், பிராண்டாக கொடுக்கணும் அல்ல. இப்போ இதுபோல தண்ணி கொடுக்கண்டு, பக்ஷே எந்தாச்சா பிராண்ட் தந்தாகணும் அல்ல. பிராண்ட் நல்ல பிராண்டாக குடிப்பாங்க. ஓகே ஓகே.